அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் இன்றைக்கி அரைக்கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரைக்கப்பில் நம்ம இதை பண்ணலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அடிகனமான கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த அரைக்கப் கருப்பு உளுந்தை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து வந்து நல்லா வறுபட்டுச்சுன்னா நல்லா அந்த வாசனை வரும், அதுதான் நமக்கு அடையாளம். அதனால் அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வெள்ளை உளுந்தில் கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி தோலில் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கருப்பு உளுந்து வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் அவங்க உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே வலுத்தரும். பெண்களுக்கு வந்து இடுப்பு வலி, வயிற்று வலி எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின் சருமத்தோட பிரச்சனைகளை க்யூர் பண்ணுறதுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மூட்டு வலி அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குது கருப்பு உளுந்தில். நான் இப்போ பண்ணுற இந்த ரெசிபி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், பாரம்பரியமான ரெசிபியும் கூட. இப்போ இந்த கருப்பு உளுந்தை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வறுபட்டுருக்குன்னு காட்டுறேன். நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கருப்பு உளுந்தை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்ல ஒரு தட்டில் கொட்டி நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுக்கணும். அதனால் இது வந்து நல்லா ஆறட்டும். பாருங்கள், இங்கே வந்து நான் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருப்பட்டி எல்லாத்தையும் இடித்தோன்னா ஒரு கப் வரும். நம்ம வந்து அரை கப் கருப்பு உளுந்து எடுத்தோம், அதுக்கு வந்து ஒரு கப் கருப்பட்டி சரியாக இருக்கும். நீங்கள் வந்து கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சக்கரை நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டியை வந்து நல்லா இடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்ச இந்த ஒரு கப் கருப்பட்டியை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இந்த கருப்பட்டி வந்து பாகாகணும்னு இல்லை, இந்த தண்ணியிலே வந்து அது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் சம்டைம்ஸ் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடுது. இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கருப்பட்டி கரைசல் வந்து நல்லா கூலாகிடுது. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணால் அடியில் வந்து அந்த கருப்பட்டி பாகு மட்டும் தனியாக வந்துடும். எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போ ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வறுத்த இந்த உளுத்தம் பருப்பு வந்து நல்லா கூலாகிடுது. இப்போ இதை வந்து நம்ம அரைக்கலாம். மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு 3 ஏலக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கூடவே வந்து நம்ம வறுத்த இந்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்செடுத்துக்கலாம். உளுந்து அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம். ஏலக்காய் போட்டு அரைச்சது அந்த வாசனையே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்செடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. இப்போ இங்கே வந்து நல்லா ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ணி கடாயை வைக்கலை, கடாயை கீழே தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 3.5 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அரை கப் உளுந்தை போட்டு அரைச்சிருந்தோம், அதுக்கு வந்து 3.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ 3.5 டம்ளர் தண்ணியை நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதோட கூடவே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த உளுந்த மாவு அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடணும். நல்லா கெட்டி திட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கைவிடாத கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா கரைகிற மாதிரி பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் அதை. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா கரைச்சாச்சு. அதனால் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பேனை வந்து வச்சுட்டேன். இனிமே வந்து நம்ம கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். அதனால் கைவிடாத அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த உளுந்து வந்து நல்லா வேகணும், வெந்து இது வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ரெசிபி எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நான் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன், அது வரைக்கும் கலந்துக்கலாம்.
பாருங்கள் நம்ம கைவிடாத கிளறி அந்த உளுந்து வந்து பாருங்கள் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். இந்த டைமில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த இந்த கருப்பட்டி பாக நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் சப்போஸ் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் நாட்டு சக்கரையே போட்டுக்கலாம், அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. நான் இப்போ பண்ணுற இந்த ரெசிபி வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிடலாம், அந்தளவுக்கு தான் நான் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ உளுந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்றவாறு நீங்கள் கருப்பட்டியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். கருப்பட்டி பாக சேர்த்தனால இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் கருப்பட்டி பாகம் வந்து நம்ம சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் பால் சேர்க்குறேன், நல்லா காய்ச்சி ஆறின பால். நான் வந்து இன்றைக்கி பசும்பால் தான் ஆட் பண்ணுறேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலை சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தாலே போதும், நம்மளோட ரெசிபி அருமையாக ரெடி ஆகிடும். அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் பால் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெல்த்தியான ரொம்பவே பாரம்பரியமான உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுது. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் ஈவினிங் டைம் டீ காஃபி ஹார்லிக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபியும் கூட, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இருந்த உளுந்தங்கஞ்சியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.